உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இந்த வாரம் ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சேர்க்கையினுடைய பலன்கள் வந்து இப்போ சந்திரன் சனி சேர்க்கை யோகம் குரு கேது சேர்க்கை குரு சண்டால யோகம் இந்த மாதிரி குரு சனி சேர்க்கைக்கெலாம் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் பெண்கள் ஜாதகத்தில் சேர்ந்ததுன்னா இளமையில் விதவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க மேக்சிமம் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நூற்றி இருபது நாளில் பிறக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை தான் இருக்கும் அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்ததுன்னா என்ன சார் பிரச்சனை நீங்கள் ஜோதிடத்தை ஆய்வு பகுதியில் கொண்டு வந்து பாருங்கள் ஆய்வு பண்ணாமல் நூல்களில் இருக்கிறத அப்படியே சொல்லாதீங்க இந்த நூல்களில் இருக்கிறது பூராவே வந்து நான் நான் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் பைத்திய மாட்டம் இதெல்லாம் எடுத்து டே நைட்டாக படித்து படித்து பார்த்து இது ப இது எழுதப்பட்ட காலங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வந்து நவீன காலத்தில் இருக்கும் அதுவும் நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இங்கே இங்கே இருக்கும் நீங்கள் இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா அப்படி இப்படி நான் போன வகையில் பார்க்குறேன் அதுபாக வெளிநாட்டுக்காரங்களெலாம் ஜாதகம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சூரியன் செவ்வாயெல்லாம் எதுவுமே சீனர்களையோ மலாய்க்காரங்களையோ அவங்களாம் எதுவுமே பண்ணதாக வரலாறு இல்லை சார் இப்போ சோதனம் சார்ந்து தான் செயல்படும் சோதனம் என்பது காலம் தேசம் வர்த்தமானம் யுக்தி புக்தி ஸ்ருதி லயம் ஜாதி மத நிற பேதம் கூட்டி தான் பலன்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வரும்பொழுது அந்த காலத்தில் எழுதப்பட்ட சூரியன் செவ்வாய் என்றால் கணவன் அதோட சூரியன் சேர்க்கை பொதுவாக இந்த பெண்ணிற்கு கணவன் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு மில்ட்ரி மேன் கணவனாக அமையலாம் ஒரு போலீஸ்காரர் வந்து கணவனாக அமையலாம் இன்றைய காலத்துக்கு அந்த காலத்தில் போர் வீரனாக இருப்பான் அந்த போர் வீரன் என்ன செய்கிறான்னா அந்த போருக்கு போகும்பொழுது திரும்பி வருவது நிஜம் கிடையாது அந்த வகையில் செத்து போயிருப்பான் அப்போ இந்த பொண்ணு இளமையிலேயே இருக்கும் அந்த காலத்தில் கல்யாணம்லாம் இப்போ நடந்தது பால்ய விவாகம் பண்ணாங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு குழந்த பிறந்து அஞ்சு வயசுலேயே கல்யாணம் அப்புறம் பதிமூணு வயசு பெரிய மனுஷாச்சுன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ நாம் இந்த அரசர்கள் காலத்தெல்லாம் கடந்து வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் கிட்டே ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் போருக்கு போயிருப்பாங்க நூற்றைம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து எல்லாம் இளமையில் விதவியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாம் தான் அந்த நூல்களில் எழுதி வச்சுருக்காங்க சார் தயவுசெய்து நீங்கள் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அதை அப்ளை பண்ணிங்கன்னால் தப்பாக போயிடும் ஒரு சில பாரம்பரிய சோதனம்னு சொல்லி அஞ்சு தலைமுறை ஏழு தலைமுறைன்னு தலைமுறைகளாக சொல்கிறாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்க தாத்தா சொன்னது தான் பேரன் கேட்பார் அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறதே மகன் சொல்லுவார் இவர் இருக்கிறதே இவருடைய வாரிசுக்கள் சொல்லுவாங்க மாற்ற மாட்டாங்க அது அந்த ஏன்னா நூல்களில் இருக்குது ஒரு ஜோசியர் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவார் எங்கள் ஊரில் பாரு உத்தர காலாமந்திரத்தில் இத்தனை அது பக்கத்தில் இத்தனை வாக்கியத்தில் இது பாடலில் இருக்குன்னு வேணால் எடுத்து பார்த்துக்கு அவன் ரோட்டுக்கு வந்துடுவான் அவ்வளோதான் பாரு அப்போ அவங்க என்ன ஆகிடுவாங்கங்க தெரியுங்களா சரி நூலில் இருக்குதாம்மா நூலில் உள்ளவற்றை அப்படியே வாசித்தால் கண்டிப்பாக நாம் ஜோசியம் பார்க்க முடியாது சார் நூலில் உள்ளதை அப்படியே சொல்லக்கூடாது அந்த பாடல்கள் அப்படியே படிக்கக்கூடாது இந்த காலத்துக்கெலாம் இந்த காலத்துக்கெலாம் வந்து பாடல்கள்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி இப்போ உள்ள வாழும் மனிதர்கள் ஏன் சார் ஒன்றரை வயசு குழந்தை அந்த செல்ஃபோனை கையில் கொடுத்தா அழுவா அழகாமல் இருக்குது அவர் செல்ஃபோனை பிடுங்கன்னா அழுகுது அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் அப்போ ஒன்றரை வயசு குழந்தை அன்னை காலத்தில் என்ன இருந்தது பால் புட்டியை கொடுத்தா அழாது பால் புட்டியை எடுத்தோம்னா அழும் இப்போ பால் புட்டி தேவையில்லை செல்ஃபோன் தேவை கால மாற்றங்கள் வளரும் பொழுது நம்மளுடைய ஞானமும் வளரணும் சார் அதே மாதிரி பழைய எத்தனை சகோதரிகள் வந்து அம்மா வந்தாங்க சார் சூரியன் ஒரு டாக்டர் அம்மா கோயமுத்திலேருந்து தன்னுடைய மகள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இதை பார்த்துட்டு எங்கள் பொண்ணும் ஜாதகத்தை போகிற பக்கம்லாம் திரும்பி எந்த ரிசல்ட்டும் வரமாட்டேங்குதுன்னு நாங்கள் அந்த ஆதங்கத்தில் தான் இன்றைக்கி இந்த இதை பதிவு பதிவு பண்ணுறோம் அதை இன்னைக்கு பட் நான் என்ன சொன்னேன் ஜாதக அடிப்படையில் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் துலாம் லக்கணத்திற்கு ஏழில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி இதை பார்க்கக்கூடியவர்கள் தோஷம் கடுமையான தோஷம் இளமையில் விதவியாவால் என்று சொல்வார்கள் ஓகே அந்த திசை வருதான்னு பார்க்கணும் அந்த பெண்ணுக்கு அந்த திசை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை அது இப்போ சதை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு ராகு திசை போய் அடுத்தது திசை போய் திசை போய் புதன் திசை போய் இந்த நாலு திசையும் மிக நீண்ட கால திசைகள் இதுவே அறுபது ஆண்டுகள் ஓடிவிடும் அப்போ எங்கேருந்து திசை வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சூரியன் செவ்வாய் எந்த பெண் ஜாதகத்தில் எங்கு சேர்ந்திருந்தாலும் அந்த திசை வறுமையானால் பாதிப்பு வருமா என்பதை அதனுடைய சாரம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது மற்ற அதே மாதிரி சில விதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமையானால் அதே மாதிரி அந்த பெண்ணிற்கு நல்ல தீர்க்கமான ஆரோக்கியமுடைய தீர்க்க ஆயில் உடைய ஆயில் நம்ம நிர்ணயிக்க முடியாது ஜாதகப்படி இருந்தாலும் ஜாதக அடிப்படையில் நல்ல வலிமையான ஜாதகத்தை சேர்த்தாலே போகும் அந்த சகோதரிக்கு அந்த சகோதரியை ஏறு சார்கள் என்ன பண்ணுறது சோதரர்கள் தான் இப்போ இந்த குழப்பத்துக்கே காரணம் இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குங்க அதனால் இளமையில் விதவை ஆவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க எவ்வளோ மனசு புண்படும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்களா நான் படித்த கர்வத்தில் பேசலை சார் நான் பொறுமையாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வு செஞ்சு இந்த சூரியன் செவ்வாய் சப்ஜெக்ட்டு எனக்கு ஒரு எரராகவே இல்லை நான் பார்த்து சேர்த்த கல்யாணங்கள்லாம் விதமாக இருக்குது அவங்களாம் வந்து சாகவும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க இளமையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகம் நான் சேர்ந்து சேர்த்ததெல்லாம் அதனால் ஏதாவது சில விதிகளை வந்து அப்படியே எடுக்காதீங்க திருப்பூரில் ஒரு ஜோதிடரை பார்க்குறதுக்கு ஒரு இரண்டு பெண்கள் போயிருக்காங்க அவங்க போன உடனேயே அவங்க டயத்தை கொடுத்து இது எப்படி இருக்குது பாருங்கன்னு இருக்காங்க அந்த சோதிடர் என்ன பண்ணியிருக்காரு இருக்கார் ஜாதகத்தெல்லாம் கணிச்சிருக்கிறாரு கணித்த உடனேயே இவங்க அதை பற்றி கேட்கவே இல்லை அவராக சொல்லியிருக்கிறாரு அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனுக்கே பிறக்கலைங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு எப்படி இருக்கும் இந்த வார்த்தை இந்த குழந்தை வந்து தகப்பனுக்கே பிறக்கல வேறு இன்னொருத்தவங்க மூலமாக பிறந்ததுன்னு அந்த குழந்தையினுடைய பெற்ற தாய்க்கு நேராகவே சொல்லும்போது அந்த பெண்கள் சுற்றி முற்றியும் பார்த்துருக்காங்க அங்கே சிவகட்டை அதாவது மாதிரி இருந்திருக்கு எடுத்து அந்த ஜோசிகாரரை அடித்து அனுப்பி அதுக்கப்புறமா வெளில வந்தாங்களாமா இது என்னென்னா நஷ்ட ஜாதகம் அப்படின்னு பிரகத் ஜாதகத்தில் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்கள் நஷ்ட ஜாதகத்தை வந்து பார்த்து என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை தாதி பெண்கள் இருந்தாங்க அவங்க தகப்பனார் எங்கே இருந்தார் இது யாருக்கு பிறந்த குழந்தை இப்படியெல்லாம் சில ஹின்ஸ் இருந்து ஏன்னா ஜாதகம் நஷ்ட ஜாதகம் எழுதணும்ல அதுக்காக அவ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடர் கணக்கு போட்டு அவங்க இதை கேட்டாங்களா ஏங்க ஒரு குழந்தையினுடைய தகப்பனார் யாருன்னு அந்த தாய்க்கு தாங்க தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவனுக்கு கடவுள் கிடையாது பெற்ற தாய் சொன்னால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா ஏன்னா தெரியறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்போ என்ன பண்ணுறான் அதிக பிரச்சனைக்கு தனம் தானே அது தேவையில்லாமல் இந்த மாதிரி ஜோதிடர்கள் தான் என்ன செய்கிறது சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்ததுன்னா இளமேல் விதவியவாள்னு சொல்லிட்டு போயிடுறது செவ்வா தோஷத்தெல்லாம் இப்போது ஃபார்ம் பண்ணி விட்டதே இவங்க தான் செவ்வா தோஷத்தை ஃபார்ம் பண்ணி விட்டு அதுக்கு பரிகாரம் செய்கிறேன் அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் செவ்வாய்க்குலாம் தோஷமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சார் செவ்வா தோஷத்து விளக்கங்கள்லாம் நிறையா நாங்கள் நாங்கள் கொடுத்துட்டோம் நிறைய எங்களுடைய அனுபவத்தில் லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தாச்சு இப்போ யூடியூப்பில் நமக்கு வந்து நிறைய உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்த அந்த ஜோதிடத்தை திருப்பி கேளுங்க பெண்ணிற்கு செவ்வாய் கணவன் ஏழுக்குடையவன் அதாவது செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் அவன் அரசனிடம் பணிபுரியக்கூடியவனாக இருந்திருப்பான் அவன் அரச அரசனிடம் வந்து அவன் சேவகனாக பணி செய்து அவன் போர் வீரனாக வெளியில் வெளியில் அடுத்த நாட்டுக்கு படையெடுக்கும் பொழுது செத்தும் சுண்ணாம்பாகலாம் வெற்றி பெற்றும் திரும்பி வரலாம் கைகாலும் போகலாம் போகாமலும் இருந்திருக்கலாம் இன்றைக்கி அப்படி இருக்கா இன்றைக்கி மில்ட்ரி மேன்காக கொடுக்குறீங்க நீங்கள் இன்றைக்கி அந்த போலீஸ்க்காக கொடுக்குறீங்க நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாரு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார் அதனால் பழைய நூல்களை எடுத்து பார்த்து தயவுசெய்து அதில் உள்ளதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணி இல்லை அந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் நூல்கள் எல்லாமே வந்து நமக்கு எவிடென்ஸு ஆரம்பத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க காலத்தில் அவளை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம படித்து பார்க்குறோம் பட் இந்த காலத்தில் என்ன செய்கிறோம் அவங்க சொன்னதையும் இன்றைய கால மக்களோடையும் ஒப்பிடுறோம் ஒப்பிட்டு ஏன்னா ஜாதகத்தில் சார் ஏழு குழந்தை பெற்று அஞ்சு குழந்தைக்கு தப்பினாமான்னு இருக்கு இப்போ அது மாதிரி நடக்குதா சொல்லுங்க ஒரே ஒரு குழந்தை சீனாவில் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு அதுக்கு மேலே இல்லை அப்போ என்னன்னா நீங்கள் நூல்களில் இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணாதீங்க சோதிடர்களுக்கும் நான் சொல்கிறேன் தயவுசெய்து என்னுடைய தவறாக நினச்சிக்காதீங்க ஜோதிடர்களும் சூரியன் செவ்வாயெல்லாம் எடுத்துக்கிட்டு இளமேல் விதவை அந்த விதவை பற்றியெல்லாம் பேசாதீங்க சார் அதெல்லாம் மாதிரிலாம் நடக்கல எங்கேயாவது ஒன்று நடந்ததை வச்சுக்கிட்டு பெருசு பண்ணாதீங்க மூல நட்சத்திரத்தினுடைய பெண்கள் ஒரு பக்கம் ஒரு மாமனார் செத்துருப்பார் உடனே அதை வந்து ஊரெல்லாம் பரப்பி விட்டு அது மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் அதெல்லாம் விட்டுருங்க இனி நல்ல ஒரு நிகழ்ச்சி இது அடுத்தடுத்து ஒரு எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் எனவே உங்களுக்கு மேல் மேலும் ஏதாவது விஷயங்கள் அதாவது பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறோம் இதெல்லாம் ரொம்ப குறைவாக பார்த்துருப்பாங்க வெரி வெரி சிம்பிளான ஒரு ஃபன்னியான விஷயங்கள்லாம் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ரெண்டே நாளில் பார்க்குறாங்க மூணே நாளில் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் அதனால் என்னோடய நிகழ்ச்சின்னு சொல்ல சோதனர்கள் யார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை தான் மக்களுக்கு சொல்ல வர்றாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லது உங்களுடைய கேள்விகள் ஏதாவது எழுதுனீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்